கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகாபெரியவா அருளுரை, இந்த நிகழ்ச்சியில் மகாபெரியவர் நமக்கு அருளுரைத்த பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நமக்கு மகாபெரியவா கொடுக்க இருக்கும் அருளுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடரும் துன்பங்கள், நம்மை தொடரும் துயரங்கள் தொடராதிருக்க, இன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்க ஒரு அருமையான பரிகாரத்தை மகாபெரியவா, எளிய பரிகாரம், அந்த பரிகாரத்தை நமக்கு அருளுரைத்திருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். மகாபெரியவா மடத்தில் இருக்காங்க, சரியான கூட்டம். ஏன்னா மகாபெரியவா மடத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், பயங்கரமான க்ரௌடு வந்துடும். ஆனால் மகாபெரியவா குறிப்பால் வந்தது யாருன்னு உணர்ந்து அழகாக அருகில் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சு அனுப்பிச்சு விடுவார். அப்படி அவர் அழைத்த நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ரெண்டு பேர். பார்த்தாலே தெரியுது அவங்களுடைய ஏழ்மை வந்து அவங்களுடைய உடையிலே தெரியுது, அவர்களுடைய தேகத்தில் தெரிகிறது, அவர்களுடைய கண்களில் தெரிகிறது. ரெண்டு பேரையும் கூப்பிடுவார். ரெண்டு பேரும் அந்த மாமி மாமா கிட்டே வர சொல்லுனார். அவர் கூட இருந்த சிஷ்யா போய் கூட்டின்னு வந்தாங்க. இவர் பார்த்தோடனே ரெண்டு பேர் கண்கள்லையும் கண்ணீர் கொட்டுது. அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. எழுந்துரு எழுந்துரு, தீர்க்க சுமங்கலையாக இருப்பேன், தீர்க்க ஆயுசாக இருப்பேன், எழுந்துரு, சேமாக இருப்பேன், எழுந்துருங்கோ அப்படின்னாரு. உடனே குங்குமமும் எலுஞ்சோம்பலும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா அவங்க மனதில் என்ன இருக்குன்றது தெரியும் இருக்கு. நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, கவலையே படாத, காமாட்சியை பார்த்துட்டியான்னு கேட்டார். இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் பெரியவான். காமாட்சியை பார்த்துட்டியோ இல்லையோ, உனக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு, நல் வழி அவள் காட்டுவா. நான் இப்போ ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேன், அந்த பரிகாரத்தை நீ செஞ்சு முடிச்சுடு, உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் துன்பங்கள் உன்னை தொடராது, துயரங்கள் உன்னை தொடராது, இன்பங்கள் மட்டுமே சூடும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவா சொன்னார். அந்த பரிகாரம் என்னங்கிறதே அவரே அவர் திருவாயால் சொன்னார். டெய்லி சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கிற இல்லையா? ஆமாம் பெரியவா. அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி சங்கரான்னு சொல்லி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டே வா. 21 நாட்களுக்கு நான் சொல்கிறது என்ன புரியுறதா? உல வைக்கிறதுக்கு அரிசி எடுப்பேன், அந்த அரிசி பாத்திரத்துலேருந்து அரிசி எடுக்கும்போது ஒரு பிடி அரிசி அதுலேருந்து எடுத்து சங்கரான்னு சொல்லி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டே வா. 21 நாட்கள் ஒரு குவான்டிட்டி சேரும். அது 22வது நாள் அதில் ஒரு அருமையான தயிர் சாதம் பண்ணும். புளிக்காத ஒரு அருமையான தயிர் சாதம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆளுக்கு விநியோகம் பண்ணிடு. சிவன் கோயில் இல்லைன்னு வருத்தப்படாத, எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும், அப்படியே உங்கள் ஊரில் இல்லைன்னு நீ வருத்தப்படாத, எந்த கோயிலுக்காவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொண்டு போய் அந்த தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆளுக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வந்துடும். உன் கஷ்டங்கள்லாம் உன்னை விட்டு போயே போயிடும், துன்பங்கள் தொடராது, துயரங்கள் தொடராது, இன்பங்கள் மட்டுமே உன்னை தொடரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 நாளைக்கு அரிசி எடுக்கணும், 22வது நாள் தயிர் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும், போங்க, சேமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவங்க திருப்பி ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு மகாபெரியவா கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அருமையான நிகழ்விலிருந்து மகாபெரியவா நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான அருளுரை என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, எனக்கு ஃபோன் பண்ணுற நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள், அண்ணா கஷ்டம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கேண்ணா, என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே மெட்டரியலைஸ் ஆக மாட்டேங்கிறது, எந்த விஷயத்தை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது, வேலைக்கு போனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் தொடங்கினா வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது, இப்படி தொடரும் துன்பங்கள், தொடரும் துயரங்கள், இதெல்லாம் மறைவதற்கு தான் மகாபெரியவா அந்த அருமையான பரிகாரத்தை நமக்கு சொன்னாங்க. அந்த பரிகாரத்தை மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன். 21 நாட்களுக்கு சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கும்போது ஒரு பிடி அரிசி சங்கரான்னு சொல்லி எடுக்க சொல்கிறார், அது ஒரு டப்பாவில் போட்டுனே வரணும். 22வது நாள் அதில் ஒரு தயிர் சாதம், அருமையான தயிர் சாதம் பண்ணுங்கள். இன்றைக்கெலாம் யூடியூப்பில் தயிர் சாதம் பிரமாதமாக பண்ணி காட்டுறாங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தயிர் சாதம் பண்ணுங்கள். அந்த தயிர் சாதத்தை எடுத்துக்கிட்டு போய் சிவன் கோயிலில் நைவேத்தியம் பண்ணுங்கிறாரு. அப்படி சிவன் கோயில் இல்லை அப்படின்னா எந்த ஆலயத்துக்கு வேணால் செல்லுங்கள்ங்கிறார். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தாலும், அம்மன் கோயில் இருந்தாலும்,
வேறு எந்த ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு, அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அந்த நைவேத்திய பிரசாதத்தை விநியோகம் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்வு பிரகாசமாயிடும். நம் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் ஒரு அருமையான பரிகாரத்தை மகாபெரியவா சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து ஆரம்பிப்போம், டயத்தை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நம்மை தொடரும் துன்பங்கள், நம்மை தொடரும் துயரங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மட்டுமே நம்மை சூழும்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் நாளையிலேருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அந்த பரிகாரத்தை நம்ம இம்மீடியாக செய்ய ஆரம்பிப்போம். வழக்கம் போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாபெரியவா அருளுரையோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.